நடிகர் வைகை புயல் வடிவேலு தன்னோட நகைச்சுவை திறன் மூலமாவே ரசிகர்களை சிரிப்பு மலையில நனைத்தவர். சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை இவர் காமெடிக்கு சிரிக்காத ஆட்களே இல்லை. என்னதான் இப்போ புதுசு புதுசா சூரி, யோகி பாபு, சந்தானம் மாதிரி காமெடி ஆக்டர்ஸ் வந்தாலும் வடிவேலுக்குன்னு ஒரு தனி இடம் தமிழ் சினிமால எப்பவுமே இருந்துட்டு தான் இருக்கு. ஹீரோக்களுக்கு நிகரான ரசிகர் பட்டாளம் வைத்திருப்பவர் வடிவேலு. சமீபத்துல பெருசா எந்த படமும் இல்லாம இருந்த நேரத்திலும் மீம் கிரியேட்டர்ஸ், நெட்டிசன்கள் எல்லோரும் வடிவேலு டெம்ப்ளேட் மீம்களை போடாமல் ஒரு நாள் அப்படின்னு ஒரு லைன் வரும். அவர் அந்த லைனை பாடும்போது ரொம்ப மன வருத்தத்தோட இருந்திருக்காரு, கூட அளவும் செஞ்சிருக்காரு. இதெல்லாம் பார்த்துட்டு அந்த பாட்டு பாடி முடிச்சிட்ட அப்புறம் அவர்கிட்ட ஏன் இப்படி சோகமா இருக்கீங்கன்னு கேட்டபோது, நீங்கெல்லாம் ஒரு வருஷம் தான் லாக்டவுன்ல இருந்தீங்க, நான் கிட்டத்தட்ட 10 வருஷமா லாக்டவுன்ல இருக்கேன். என் மனசுலயும் உடம்புலையும் இன்னும் தெம்பு இருக்கு, நான் இப்பவும் நடிப்பேன், ஆனா என்னை யாரும் சேர்த்துக்க மாட்டாங்க, என்னை எல்லாரும் ஒதுக்குறாங்க அப்படின்னு ரொம்பவே உருக்கமா அழுகையோட பேசியிருந்தாரு. இந்த விஷயத்தை கேட்ட வடிவேலு ஃபேன்ஸ்லாம் ரொம்பவே சோகத்துல இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இப்பதான் சூர்யா பாண்டியராஜ் இணையிற படத்துல இவரும் நடிக்க போறாருன்னு ஒரு நியூஸ் வந்துச்சு, அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதுல இன்னொரு ஒரு ஸ்பெஷல் நியூஸ் என்னன்னா, வடிவேலு அவர்கள் M10 மகன் டைரக்டர் திருமுருகன் அவரோட டைரக்ஷன்ல ஒரு படம் நடிக்க போறதாவும், அந்த படத்துல RJ பாலாஜி தான் ஹீரோன்னு ஒரு தகவல் ஒண்ணு வந்திருக்கு. சோ காலங்காலமா சினிமா இருக்கிற வர வடிவேலு மாதிரி ஒரு மாபெரும் நகைச்சுவை நடிகரோட சுவடு இருந்துட்டே தான் இருக்கும்.